குழந்தையின்மை சிகிச்சையில் வந்து 80 மில்லியன் தம்பதியர் வந்து உலகம் ஃபுல்லும் சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க. இதில் 20 மில்லியன் இந்தியாலேயே இருக்கிறாங்கன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதாவது 8 இல் 1 தம்பதியருக்கு கண்டிப்பாக குழந்தையின்மை பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இதில் என்னென்னா 30-40% பெண்கள் காரணமாக அமைகிறாங்கன்னா 30-40% ஆண்களும் அதற்கு காரணமாக அமைகிறார்கள். ஸோ யூஸ்வலாக இதுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகும்போது ஜென்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப மெனக்கடாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோணுங்கிற ஃபியர்னாலையும் இருக்கலாம், இல்லை இது தட்டி கழிக்கிறதுனால இருக்கலாம், இல்லை அதுக்கு சரியான புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் ஆண்கள் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காகவே இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். நான் டாக்டர் அசோக், ஸ்ரீ சக்கர மருத்துவமனை மற்றும் சக்தி ஃபர்டிலிட்டி. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் வந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கேள்விகளை கேட்கலாம். ஸோ இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது பெரும்பாலும் இது வந்து பெண்களோட ப்ராப்ளம்னு நினச்சிட்ருக்குறோம், கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையவே கிடையாது. 50% அவங்க ரெஸ்பான்சிபிள்னா 50% மேல்ஸும் ரெஸ்பான்சிபிள். அதில் வந்து உமன் தான் சப்ஃபர்டிலிட்டி ரெஸ்பான்சிபிள்னு கிடையாது. ஆண்களுக்கும் விந்து அணுக்களில் ஊறப்பட்ட தொந்தரவுகள் இருக்கலாம், அதாவது விந்து அணுக்களோட குறைபாடாக இருக்கலாம், கவுண்ட் கம்மியாக இருக்கலாம், உங்களுடைய மொட்டிலிட்டி கம்மியாக இருக்கலாம், மார்ஃபாலஜி கம்மியாக இருக்கலாம், எரெக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது மேல் இன்ஃபர்டிலிட்டியில். ஸோ அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதில் வந்து மெயினாக ஆண்கள் வந்து மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். கண்டிப்பாக ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. வேறு ஏதாச்சும் ட்ரக் அப்யூஸ், ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கூடாது. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல் இருக்கணும். அவங்க பெண்களுடன் அந்த கான்டாக்டில் இருக்கிற டைமில் வந்து ரொம்ப மனமிட்டு பேசணும், மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரீயாக வச்சுக்கணும், ஆரோக்கியமான ஒரு கான்டாக்டில் வந்து ஈடுபட வேண்டும். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் எல்லாம் ஏதாவது இருந்தால் இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஆண்களுக்கு என்னென்னா, நான் எத்தனை நாள் ஆனாலும் நம்ம வந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து 70-80 வயது ஆனாலும் ஆண்களுக்கு குழந்தை பேர் பெற முடியும் அப்படின்னு நம்புகிறோம், உண்மைதான். ஆனால் பெண்களுக்கு எப்படி வயசாக அதற்கான வாய்ப்புகள் கம்மியாகுதோ, அதே மாதிரி ஆண்களுக்கும் வயதாக உயிரணுக்களோட எண்ணிக்கை கண்டிப்பாக குறையும். ஸோ அதனால் ரொம்ப டிலே பண்ணி நான் இதுக்கு பொறுப்பு கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது தவறான கருத்து. கண்டிப்பாக அவங்க வந்து போய் மேல்ஸும் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் போகிறப்பவே போய் சென்டரை அப்ரோச் பண்ணி, அந்த டாக்டர் அப்ரோச் பண்ணி கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிக்கணும். இதற்காக பிரத்யேக பெஸ்ட் சென்டர்ஸ்க்கு போனீங்கன்னா தான் எப்போவுமே வந்து அவங்க ஃபீமேல்ஸ் மட்டும் பார்க்காம கண்டிப்பாக மேலையும் மேல் பார்ட்னர் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது ஃபீமேலோட ஃபேக்டர்ஸ் மட்டும் பார்க்காம மேல் ஃபேக்டர்ஸ், அவங்களோட வெதரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அவங்களோட ஹேபிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாமே எங்களால் கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியும். அவங்களோட விந்து பரிசோதனை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்க உண்மையிலேயே ப்ராப்ளம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெளிவாக நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ஆண்கள் வந்து அவங்க எப்போவுமே வந்து இதுக்காக ரொம்ப மெனக்கட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். அதுக்கப்புறம் வந்து யூஸ்வலாக வந்து இந்த கன்சீவ் ஆகாதப்போ வந்து எப்போவுமே நம்ம சமுதாயத்தில் பெண்கள் மேலே அந்த குற்றத்தை போட்டுருவோம், இந்த மேரேஜில் ஏதோ தப்பு அப்படின்ட்டுருவோம். அந்த மாதிரி கிடையாது, ஆண்களும் வந்து இதுக்கு மெனக்கடணும். அப்புறம் எப்போவுமே பெண்கள் தான் கேட்பாங்க பேபி வேணும் பேபி வேணும்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது வந்து இது எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிற அப்படின்னு நம்ம தட்டி கழிக்க முடியாது. ஏன்னா அதுதான் அவங்களுடைய லைஃபோட ப்ரியாரிட்டியான ஒரு எய்மாக இருக்கும். ஸோ அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்க வேண்டியது எல்லா ஆண்களுடைய கடமை. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முழு மனதோடு உள்ள வந்து அவங்க வந்து சென்டரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு சைக்கிள் ஃபெயிலியர் ஆகுது, ஒரு பீரியட்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னு உடனே சொன்ன உடனே வந்து ஆண்கள் வந்து அவங்க மேலே ப்ளேம் பண்ணக்கூடாது. இந்த அடுத்த நிமிஷமே வந்து இந்த சைக்கிள் சக்ஸஸ் ஆகலைன்னா நெக்ஸ்ட் சைக்கிள் இருக்குது, வெதின் 28 டேஸில் நம்ம அடுத்தது மாதிரி ட்ரைப் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் ஆண்கள்னால தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ நம்மளும் சேர்ந்து மனம் தளர்வடைஞ்சோம்னா ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை நோக்கி போகாது, மன சோர்வுனாலேயே நம்ம வந்து அடுத்த கட்ட ப்ராப்ளத்துக்கு சந்திக்க வேண்டியிருக்கும். இன்னொன்று, ஆண்கள் வந்து இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம நகர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கே நிறைய பேர் ரொம்ப லேட்டாக வர்றது, ஒர்க்கில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்துக்கிற மாதிரியே காமிச்சிக்கிறது, அப்புறம் வீட்டுக்கு வரும்போதும் இன்றைக்கி தாம்பத்தியில் இருக்க வேண்டாம் நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. தவறு என்மேல் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு நம்ம வந்து அதை வந்து தட்டி கழிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. பெண்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்களோ அதை விட ஒரு படி அதிகமாக இதில் வந்து ஆண்கள் வந்து ஆர்வமாக இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து குழந்தை பேர் பெறுவதற்கு முழு மூச்சாக செயல்பட வேண்டும். இந்த இதில் ஏதாவது அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுடைய டாக்டரை வந்து அணுகி
ஒரு மேல் கவுன்சிலிங் போய் உட்காந்து நம்ம என்னென்ன மாதிரியெல்லாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு பெண்களோட கோப்பப் பண்ண முடியும், அவங்களுக்கு எந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் கொடுக்க முடியும், அவங்களோட நோயை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு பெஸ்ட்டு இன்ஃபர்டிலிட்டி சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது மிக அவசியம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக், நன்றி, வணக்கம்.